பௌதிக உலகில் ஓர் உயிர்வாழி தான் வாழும் சூழ்நிலைக்கேற்ப உத்தமம், மத்திபம், கீழ்நிலை என இயற்கையின் முக்குண ஆதிக்கத்தில் உருவாகும் உணவு பதார்த்தங்களை உண்ணும் ஆதாரத்திலும் ஐந்து புலன்கள் வாயிலாக வெளி உலக செய்திகளை சேகரித்த கருத்துக்களை மையமாக வைத்தும் இடையறாத எண்ணங்களை உற்பத்தி செய்யும் ஓர் சக்தியே மனமாகும். உயிர்வாழி தனது லட்சியம் கொள்கை ஏற்ற எண்ணங்களை மனதில் எண்ணி, அதாவது உயிர்வாழி இந்த உலகில் வாழும் தான் வாழக்கூடிய சூழ்நிலைக்கேற்ப தனது லட்சியம் கொள்கை ஏற்ற தெளிந்து தேர்வு செய்த ஏதேனும் ஓர் எண்ணத்தில் நிலைத்து நின்று அவ்வெண்ணத்தை காரியத்திற்கு கொண்டு வருவதற்காக தீர்மானிக்கும் சக்தியாக மாறும் புத்தியாக இரண்டிற்கும் இடைப்பட்ட மனநிலையே ஆழ்மனம் என்று சொல்லப்படுகிறது. அது மீண்டும் ஒரு முறை, உயிர்வாழி தன் லட்சியம் கொள்கைக்கேற்ற எண்ணங்களில் தெளிந்து தேர்வு செய்த ஏதேனும் ஓர் எண்ணத்தில் நிலைத்து நின்று அவ்வெண்ணங்களை காரியத்திற்கு கொண்டு வருவதற்காக தீர்மானிக்கும் சக்தியாக மாறும் புத்தியாகிய இரண்டிற்கும் இடைப்பட்ட மனமே ஆழ்மனம். புரியுதுங்களா? மனம் என்பது என்ன, ஆழ்மனம் என்பது புரியுதுங்களா? உயிர்வாழி தன் லட்சியம் மற்றும் கொள்கைக்கேற்ப எண்ணங்களை தெளிந்து தேர்வு செய்து அந்த எண்ணங்களை காரியத்திற்கு கொண்டு வருவதற்காக தீர்மானிக்கும் புத்தியாக மாறக்கூடிய புத்தி இரண்டிற்கும் இடைப்பட்ட நிலையே ஆழ்மனம். எண்ணிய எண்ணங்களில் ஏதேனும் ஓர் நிலத்தில் நிலைத்து நிற்கிறார். தன்னுடைய லட்சியம் மற்றும் கொள்கை இருக்கு இல்லைங்களா, அதற்கேற்ப தன்னுடைய எண்ணம் தீர்மானிக்கிறார், தேர்ந்தெடுக்கிறார். எண்ணங்கள் 1000 வரலாம், 1000000 வரலாம், அதில் உங்களுக்கேட்ட தானே இருக்க முடியும், எல்லாருந்தையும் காரியம் கொண்டு வர முடியாது இல்லையா? இப்படி எண்ணங்களை தன்னுடைய லட்சியம் மற்றும் கொள்கைக்கு ஏற்றவாறு தேர்ந்து தெளிந்து அதில் ஏதேனும் ஓர் எண்ணத்தில் நிலைத்து நின்று லட்சியம் கொள்கைக்கேற்ற எண்ணம் ஏதோ நீங்கள் இருக்கிறீங்க புரிஞ்சிட்டீங்களா, ஏதேனும் ஓர் எண்ணத்தில் நிலைத்து நின்று தேர்வு செய்த எண்ணங்களை தீர்மானிக்கும் சக்தியாக மாற்றக்கூடிய அல்லது மாறக்கூடிய புத்தி மனம் என்னவா மாறுது, புத்தியாக மாறுது. ஆக மனதிலிருந்து புத்தியாக மாறினாலும் சரி, அல்லது மனம் ஆழ்மனம் கொடுத்த எண்ணங்களை தேர்வு செய்த புத்தியாக மனம்னு சொல்லி சார், ரெண்டு ஒன்று தான் புரிஞ்சிட்டிங்களா. இப்படி புத்தி மனம் என்பது புத்தியாக மாறுவதற்கு இடைப்பட்ட ஒரு ஆழ்மனம். ஏன்னா அங்கே எண்ணம் குறைக்க வழி இல்லை, ஒரே எண்ணம் நின்றுது, அதனால் அதுக்கு பேர் தான் ஆழ்மனம் என்று சொல்லப்படுகிறது. புரிஞ்சிட்டிங்களா? ஒன்பது லட்சியமும் கொள்கைக்கு அது ஒத்துக்கலைன்னு அர்த்தம். நீங்கள் எண்ணிய எண்ணமும் தேர்வு செய்த எண்ணமும் ஒன்பது லட்சியத்திற்கும் கொள்கைக்கும் ஒத்து வராது போகும்போது ரெண்டுமே டிட்டாச்சாக மாறுது. அது எப்பொழுது உங்களின் மனம் எண்ணக்கூடிய எண்ணமும் புத்தி தீர்மானிக்கக்கூடிய எண்ணங்களும் ஒருமையாக மாறுதோ அப்போ ஒன்பது லட்சியத்துக்கும் கொள்கைக்கும் சமமாக இருக்குது என்று பொருள். இதுக்கு ஒத்து வராத போது அதுவும் டிலீட் ஆகிடும். ரெண்டு இருந்தால் தான் உங்களுக்கு முக்கியமே. ஒன்பது நம்முடைய உறுப்பில் ரெண்டு கண் இருக்கு, இடது கண் வலது கண், இடநாசி வலநாசி இல்லைங்களா. இதில் எது முக்கியம், எது முக்கியம் உள்ளது, ரெண்டுமே சேர்ந்து ஒரே பார்வை தான். அதே மாதிரி தான் மனம் எண்ணக்கூடிய எண்ணங்களை
தனது லட்சியம் மற்றும் கொள்கைக்கு ஏற்ப தனக்கு தேவையான தேவையான எண்ணத்தை மட்டும் ஆழ்மனம் தேர்வு செய்து தன்னுடைய லட்சியம் மற்றும் கொள்கை என்ற லட்சியம் என்ற அந்த சலடை மூலம் சலிச்சு எடுக்குது, எண்ணங்களை சலிச்சு எடுக்குது. சலிச்சு எடுத்து தெளிவான ஏதேனும் ஒரு எண்ணத்தில் நிற்கிது. அந்த ஆழ்மனம் தேர்ந்தெடுத்த ஒரு எண்ணத்தை மட்டும்தான் புத்தி சுவாரம் பண்ணுது. புத்தி சுவாரம் பண்ணி என்ன செய்து தீர்மானித்ததை நடைமுறைக்கு கொண்டு வரக்கூடிய எண்ணங்களை மட்டும் புத்தி தீர்மானிக்குது. ஆக மனமும் புத்தியும் ஒன்றாயிடுச்சப்போ ஆழ்மனம் பதிய ஏற்பட்ட அப்படியேதான் ஆழ்மனம் கொடுத்த எண்ணத்தை தான் புத்தி சுவீகாரம் பண்ணுது. ஆழ்மனம் கொடுத்த எண்ணங்களையே புத்தி தேர்வு செய்கிறது தீர்மானிப்பதற்காக. தீர்மானித்த பிறகு காரியத்தை கொண்டு வர்றோம். இப்போ ஆழ்மனம் மனம் என்றால் என்ன, ஆழ்மனம் என்றால் என்ன, புத்தி என்றால் என்ன, புரிஞ்சுச்சிங்களா? ரைட். ஒரு வண்டி ஓடி போறோம், நிறைய போகும்போது நிறைய கண்ணால பாக்குறோம், அதுல ஏதாவது ஒரு எண்ணத்தை கிரகிக்குது. அப்ப கிரகிக்கும் போது ஆழ்மனத்துக்கு அங்க எதுவும் வேலை கிடையாதுல்ல. ஆழ்மனம் என்பது இப்போ ஒரு நீர்நிலை இருக்குன்னு வச்சு, கிணறு இருக்குன்னு வச்சுக்கலாம், அதில் மிக வேணும் நீர் தொட்டி எடுத்துக்கோங்க, அது ஒரு கல் போடுங்க, அந்த கல் என்ன செய்யும், தரை நோக்கி பயணிக்கும். அப்போ எதுவரை தரை எட்டலையோ அது வரைக்கும் பயணிச்சுக்கிட்டே இருக்கும். தரையை உள்ள போய் தேர்த்தவன மீண்டும் தண்ணி அந்த கல்லுக்குள்ளே தண்ணி தண்ணி கல் பயணிக்குமா, தரையில் படி நின்றுக்கிறது இல்லை. அது மாதிரி தான் ஒன்று கேள்வியாக இருங்க, இல்லை பதிலாக இருங்க, ஏதோ ஒரு பக்கம் இல்லைங்க, குழப்பக்கூடாது. அது மாதிரி ஐந்து புலன்கள் சேகரித்த கருத்துக்களை ஆதாரமாக வைத்து இயற்கையின் முக்குணம் உத்தமம் மத்திமம் கீழ்நிலை என்று சொல்லக்கூடிய முக்குண ஆதிக்கத்தில் உருவாகிய உணவு பதார்த்தங்களை உண்ணுவதன் ஆதாரத்திலும் மனம் என்பது இடையறாத எண்ணங்களை உற்பத்தி செய்து கொண்டு இருக்கும். இதில் ஒவ்வொரு மனிதனுக்குமே அவன் வாழக்கூடிய சூழ்நிலைக்கு ஏற்ப லட்சியம் கொள்கை என்பது ஒன்று இருக்கும். அதற்கேற்பற்ற எண்ணங்களை அதற்கேற்ற எண்ணங்களை அவன் தேர்ந்தெடுக்க முடியும். அதுக்கு முன்னாடி தாறுமாறப் போய் வாழ்க்கை இல்லைங்களா? ஆக தனது கொள்கை மற்றும் லட்சியத்திற்கேற்ற எண்ணங்களை ஆழ்மனதில் தேர்வு செய்து எதிராக நமக்கு தகுதி கேட்டது எதை கொண்டு வந்து நம்ம சமாளிக்க செய்ய முடியும், நல்ல ஒரு வெற்றிகரமாக மாற்றோம்னு சொல்லி ஆழ்மனம் செய்யுது. ஏதேனும் ஒரு எண்ணத்தை அப்படி முற்றுப்புள்ளி வச்சுருது. எப்படி நீர்நிலையில் ஆழ்நிலைக்கு ஆழத்துக்கு தரை வரைக்கும் பயணித்த கல் தரையை தொட்டோடு நின்று விடுமோ, அதே போல் உமது லட்சியம் மற்றும் கொள்கைக்கேற்ற எண்ணங்களை ஆழ்மனம் என்பது ஏதேனும் ஒரு எண்ணத்தில் நிலைத்து வைக்கும் போது முற்றுப்பெறுது. எண்ணங்கள் என்ன செய்து முற்றுப்படி எதில் ஒரு நிமிஷம் ஒரு எண்ணத்தில் வந்துச்சு இல்லையா, அந்த ஒரு எண்ணம் எதை தீர்மானி கடைசி எண்ணம் என்னவோ அந்த அதுதான் ஆழ்மனம் சொல்கிறோம். எப்போ ஆழ்மனம் சொல்கிறேன்னா, இந்த ஆழ்மனம் கொடுத்த எண்ணங்களை புத்தி சுவீகாரம் பண்ணுது. ஏன்னா தீர்மானிச்சது என் காரியத்தை கொண்டு வர முடியும், இல்லை முடியாது இல்லைங்களா? அம்மா புத்திக்கு சக்தி அப்பதான் போதே நமக்கு. ஆழ்மனம் என்ன கடைசியாக தேர்ந்து நிற்கிறோ அதுதான் புத்தியை சுவீகாரம் பண்ணும். சும்மா விரும்பனே ஐயாங்க சொன்ன மாதிரி தேவையில்லாத எண்ணங்களாக வீணான எண்ணங்கள் விகாரங்கள் என்ன புத்தி தீர்மானிச்சோன்னா அது எங்கேயாவது முட்டியும் போது யாரோ வேறு மாதிரி பண்ணிக்கும். ஆக ஆழ்மனம் தரக்கூடிய தேர்ந்து தெளிந்த லட்சியம் கொள்கைக்கு ஏற்ற தேர்வு தேர்ந்து தெளிந்த எண்ணங்களை புத்தி சுவீகாரம் பண்ணுது, அதை தீர்மானிக்குது. கொண்டு வரலாமா வேண்டாமா, செய்யலாமா வேண்டாமா, நமது தகுதிக்கு ஏற்றுறதா ஏற்காததா, இது ஏற்புடையதா ஏற்படாததா, இது நாம் காரியத்துக்குள்ள நம் குடும்பத்துக்கும் நமக்கும் சமயத்துக்கு நன்மையானதா தீமையானதா, இதே நீ தீர்மானிக்கிறது எது? புத்தி. புரியுதாப்ப ஆழ்மனம்னா புத்தி என்ன? சரி, உமது கேள்விக்கு முடிவில் கடைசியில் வேண்டும். எல்லாத்துக்கும் முடியட்டும், பாடம் முடிஞ்சிட்டோம், எல்லாம் பாடம் முடிஞ்ச பிறகு நீங்க கேள்வி எடையை குறிக்கிட வேணா நேரம் வேணா ஆகும் சரிங்களா? எல்லாத்துக்கும் பதில் உண்டு, போதும் போதுமான அளவுக்கு பதில் உண்டு, புரிஞ்சுட்டீங்களா? இல்லை என்பது எங்கள் எதுவுமில்லை, எவ்வளோ வாங்கிக்க எவ்வளோ சுமக்க முடியும் அவ்வளோ வாங்கிக்க. ஆனால் பாடம் முடியட்டும், ஒவ்வொரு சுய அறிவு சுய உணர்வுகளும் நீ கேட்குறீங்க அடுத்த பாடத்தில் வருது, கேட்டுட்டு வாங்க. இப்போ சுய அறிவு மட்டும் தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கணும், சப்ஜெக்டில் சுய அறிவு அறிவு மட்டும் தான் நமக்கு தெரியும். இப்போ சுய அறிவை பற்றி தான் பிரதர் நமக்கு சொல்லியிருக்காரு.
இந்த வீடியோ திருப்பி ஷேர் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம கேட்க கேட்க நமக்கு இன்னும் நல்லா விஷயங்கள் புரியும். அப்புறமா நீங்கள் க்வெஸ்சன் கேட்கணும். மீண்டும் ஒரு முறை, உயிர்வாளி தன் லட்சியம் கொள்கைக்கு ஏற்ற எண்ணங்களை எண்ணங்களில் தெளிந்து தேர்வு செய்த ஏதேனும் ஓர் எண்ணத்தில் நிலைத்து நின்று அவ்வெண்ணத்தை காரியத்திற்கு கொண்டு வருவதற்காக தீர்மானிக்கும் சக்தியாக மாறும் புத்தியாகிய இரண்டுக்கும் இடைப்பட்ட நிலையே ஆழ்மனம் என்றும். குறிச்சிக்கிட்டே வாங்க, கேள்விக்கு எல்லாம் பதிலும் உண்டு, இல்லை என்பது எதுவும் இல்லை. ஆழ்மனம் கொடுத்த எண்ணங்களை தேர்வு செய்த புத்தி தீர்மானித்த நிர்ணயித்த கருத்துக்களில் உத்தம குணம் ஆதிக்கத்தில் தெய்வீக சக்திகளும் குணங்களும் நிறைந்திருந்தால் அதை உள்ளம் என்றும். நல்லா புரிஞ்சுக்கணும், ஆழ்மனம் கொடுத்த எண்ணங்களை தேர்வு செய்த புத்தி தீர்மானித்த நிர்ணயித்த கருத்துக்களில் உத்தம குண ஆதிக்கத்தில் தெய்வீக சக்திகளும் குணங்களும் நிறைந்திருந்தால் அதை உள்ளம் என்றும், மத்திம குணமும் கீழான இருநிறை குணங்களும் இருந்தால் சாதாரண புத்தி எனவும் கருதப்படுகிறது. இப்படியாக புத்தியானது தீர்மானித்த எண்ணங்களை உயிர்வாளி தான் வாழும் சூழ்நிலைக்கேற்ப இயற்கையான குணங்களின் அடிப்படையில் காரியத்திற்கு கொண்டு வந்து அதன் பின் விளைவுகளை சேமித்து வைக்கும் பதிவேடுகளில் பதிவு செய்த சம்ஸ்காரங்களே சுகம் அமைதி ஆரோக்கியம் ஆஸ்திகளுக்கும் துக்கம் அமைதியின்மை நோய்களுக்கும் காரணகர்த்தாக்களாக அமைந்து பல்வேறு வகையான ஏற்றத்தாழ்வுகளுடன் கூடிய சமூகத்தில் பிறப்பெடுக்கும் அல்லது பிறப்பதற்காகவும் ஆத்மா என்ன செய்து தன்னுடைய பதிவுகளை தானே பதிவு செய்து கொள்கின்றது. மீண்டும் ஒரு முறை, அதாவது ஆத்மா என்ன செய்யும் சொன்ன, தன்னுடைய லட்சியம் கொள்ளைக்கேற்ப இடங்களை தீர்மானித்து காரியத்துக்கு கொண்டு வரலைங்களா, அப்போ காரியத்துக்கு வந்தபோது பின் விளைவுகளை நிச்சயம் பதிவு செய்யுது, பதிவேடுகளை பதிவு செய்யுது. அப்போ என்ன பதிவு செய்தால் அதை நம்ம சம்ஸ்காரம் மட்டும் சொல்லணும். அது அந்த சம்ஸ்காரங்கள் தான் சமுதாயத்தில் அமைதி சுகம் ஆரோக்கியம் ஆஸ்தி இதுக்கெல்லாம் காரணக்கர்த்தாகவும், அதே சமயத்தில் துக்கம் அமைதியின்மை கவலை நோய் இதற்கு ஆதாரமாகவே சம்ஸ்காரம் பதிவு செய்த சம்ஸ்கார ஆதாரமாக நமக்கு தெரியும், சரிங்களா. ஆனால் நம்முடைய வாழ்க்கை என்ன, நம்முடைய நோக்கம் என்ன கேட்டுவாங்க. சரி, இதை தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படின்னா இந்த ஆழ்மனம் புத்தி உள்ளம் சம்ஸ்காரம் இந்த கருத்துக்களை மையமாக வைத்து மனிதன் என்ற வார்த்தைக்கு பொருள் காண்போமேயானால், மனிதன் சொல்ல இல்லைங்களா, இப்போ மனிதன் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? சரி, நல்லது, இதுவரை கேள்விப்பட்டது. மனிதன் என்ற வார்த்தைக்கு பொருள் காண்போமே ஆனால் செந்தமிழ் என்ற வார்த்தையை செம்மை கூட்டல் தமிழ் என பிரித்தாலும் உணர்த்தும் அர்த்தங்களில் எந்த மாற்றமும் இல்லாது இருப்பது போல, செந்தமிழ் சொன்னாலும் செந்தமிழ் கூட்டல் தமிழ் என்று சொன்னாலும் பொருள் எதாவது மாறுதா? அர்த்தம் ஒரே பொருள் தான் இருக்கு. அதை போலவே மனது தனது என்ற இரு சொற்களின் சேர்க்கையே மனிதன். மனது தனது என்ற இரு வார்த்தைகளின் இரண்டு சொற்களின் சேர்க்கையே மனிதன் என்று உருவாகிறது என்றால், ஏற்கனவே கூறியது போல் இடையறாத எண்ணங்களை உற்பத்தி செய்யும் மனம் உயிரின் ஓர் அங்கம் என்பதும் தெளிவாகிறது. அதுபோலவே தனது என்ற சொல்லானது ஆத்மா தன் விருப்பங்களை உலக வாழ்வில் நடைமுறைக்கு கொண்டு வர எடுத்துக்கொண்ட உடலை குறிக்கும் சொல்லாக அறியப்படுகிறது. மனது தனது இல்லை, அதுபோலவே தனது என்ற சொல்லானது தனது என்ற சொல்லானது
ஆத்மா தன் விருப்பங்களை உலக வாழ்வில் நடைமுறைக்கு கொண்டு வர எடுத்துக்கொண்ட உடலை குறிக்கும் சொல்லாகும். தனது என்பது உடலை குறிக்கும் சொல்லாக அறியப்படுகிறது. தன் என்ற சொல்லுக்கு தேவநாகரியாக ஹிந்தியில் கூட உடல் என்பதே பொருளாகும். தன், தன்னா உடல், தன்னா சொத்து சுகம். தன் என்ற சொல்லுக்கு தேவநாகரியில் கூட உடல் என்பதே பொருளாகும். எனவே மனிதன் என்ற சொல்லானது உயிரும் உடலும். மனிதன் என்ற சொல்லானது என்ன, அப்படி எப்படி பாருது, உயிரும் உடலும் எனும் பொருளை உணர்த்தும் கருத்துக்களே சுயத்திற்கான உன்னத அறிவாக உள்ளது. என்றாலும் அறிவதால் மட்டுமே மனம் செம்மைப்படுவதில்லை. அறிவதால் மட்டுமே மனம் செம்மைப்படுவதில்லை, மாறாக உணரும்போதுதான் ஒருங்கிணைந்த மனமாக திறம்பெற்ற மனதாக மாறும் என்பதை அடுத்து கவனிக்கலாம். சரிங்களா, இது சுய அறிவிற்கான ஞானம். சரிங்களா, அடுத்து சுய உணர்வுன்ற அடுத்து பார்க்கலாம். இப்போ நீங்கள் கேள்வியில் கேட்கலாம்.